ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஈவன் ஃப்ளோ சேனல். உங்ககிட்ட பேசினது உங்களோட விஜே விக்கி. நம்ம டாக் ஆஃப் த டவுனில் நம்ம மக்களோட பல கருத்துக்களை பற்றி கேட்டுன்னு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன கேட்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதான் நண்பா, வாழ்க்கையில் சில பேர் நம்ம மேலே கையெடுத்து கும்பிடுவாங்க, சில பேர் நம்மளை பூ போட்டு வாழ்த்துவாங்க, சில பேர், அதாவது நம்மளை பிடிக்காத சில பேர், நம்ம மேலே கல் தூக்கி போடுவாங்க. என்ன நடந்தாலும் நதி போல நிக்காம ஓடினே இருக்கணும் நண்பா. நம்ம இப்ப குடு குடுன்னு ஓடி போய் எவனா மாட்டறானு பார்க்கலாம் வாங்க. இது கஷ்டப்பட்டு நான் எத்தனை சொந்தா வேணுமான்னு வந்து கேக்குறீங்க, நியாயமா இது? அதே அவங்கள கேட்டீங்கன்னா கூட அவங்க வேணாம் வேணாம்னு வாங்க. வீடியோ எத்தனை கேக்குற பாத்தீங்களா? அதே வீடியோ தான் உங்ககிட்ட கேளுங்க. தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? அவர் ஸ்பீச் வந்து எப்பவுமே வேற லெவல் தான் ப்ரோ. ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவா பேசி, கம்மியா தான் பேசிருக்காரு இந்த வாட்டி. ஆமா, மத்த இதுல மாதிரி எல்லாம் அதிகமா பேசல, இந்த தடவை கொஞ்சம் கம்மியா தான் பேசியிருக்காரு. ஆனா கம்மியா பேசினா கருத்து பக்காவா சொல்லிட்டாப்ல. ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, சாங்ஸ் அவ்வளோவா எதிர்பார்த்த மாதிரி இல்லதுல. யுவன் சங்கர் ராஜா வேறு இருக்கிறாராம், அவர் ஒரு பாட்டு பாடி இருக்கா, அதுதான் நல்லா இருக்கணும், எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்கும். ஆக்சுவலாக நான் தலை ஃபேன் ப்ரோ. அவர் நல்லா தான் பேசினார். இப்போ இதை இதை தலையை பற்றி கூட எதை பேசினார், கோச் ஓட்லாம் பண்ணி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கலாம், இந்தியா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் விஜய் ஃபேனோ தலை ஃபேனோ சேர்ந்தா அப்படி நல்லா இருக்கும். மாஸ்டர் ஆடியோ லான்ச் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன், கண்டிப்பாக பார்த்தேன். ஆடியோஸ் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற ஸ்டேஜஸ் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன் டைம் வந்து வெரி டிஃப்ரெண்ட் லெவலில். நான் அஜித் பற்றி பேசுனதுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையாக பண்ணியிருந்தாரு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஆடியோ லான்ச்லாம் பார்க்கல. எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பட் பார்க்க முடியல. ஓகே, சரி, ஆடியோஸ்லாம் எப்படி தலை இருக்குது? ஆடியோஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. அந்த அனிருத் அண்ணா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதில் விஜய் வாத்தி கம்மி, வாத்தி கம்மி சாங் அதில் அந்த விஜய் அண்ணா கூட அந்த ஸ்டேஜில் அனிருத் அண்ணா, அப்புறம் அந்த டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் விஜய் சார் அண்ணா அண்ணா ஆட்டாங்கல்ல, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவர் ஸ்பீச் எப்பயும் போல கண்டிப்பாக இல்லை. முன்னாடி படத்தில் பயங்கரமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகும், எல்லாம் ஒவ்வொரு டைலாகும் ட்ரெண்ட் ஆகும். இந்த பக்கம் இந்த வாட்டி தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பலாம் கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கிடையாது. இந்த வாட்டி கம்மியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சாங்ஸ் எல்லாமா இல்லை எதுனாலும் சொல்லலாம். வந்து படத்தோட படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து தளபதியோட ஸ்பீச்சோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக வந்து தளபதி படங்களை விட அவரோட பேச்சுக்கு எல்லாருமே, ஆமாம், ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுகிறதுக்காகவே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இப்போ வந்து நியூட்ரல் ஃபேன்ஸ் கூட வந்து அந்த பேச்சுக்கு மரியாதை இருக்கனால எல்லாருமே அதுக்கு ஆவலாக இருந்தாங்க, எல்லாருமே ஆவலாக இருந்தாங்க. அதை கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும், அந்த என்ன பேச போகிறாரு, பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ரைடு வர நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை பற்றியும் பேசுவாரா, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லாருமே ஆவலாதான். எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி மட்டும் சன் டிவியோட டிஆர்பி ரேட்டு எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாருமே அதெல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படின்னும்போது அந்த பேச்சுக்காக வந்து அதை கரெக்டாக பேசினார் அந்த விஷயம் ஆடியோ லான்ச்சில் வந்து படத்துக்கான யார் யாரை பற்றி. அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, பிகில் ஆடியோ லான்ச் எடுத்துக்கலாம், நீங்கள் மாஸ்டர் எடுத்துக்கலாம், இதுலேயுமே ரெண்டுத்துலேயுமே ஒரு ஒத்துமை என்னென்னா, டைரக்டர், நடித்தவங்க கூட நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே தனித்தனியாக பாராட்டுவார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் பற்றி பேசுகிறதும், அனிருத் பற்றி பேசுகிறதும், இல்லை படத்தில் நடித்த இப்போ எக்ஸ்பி பிரிட்டோ சாரை பற்றி பேசுகிறதும், இந்த மாதிரி தனித்தனியாக பேசுறதுக்கான, அவர் வந்து நான் பேசணும் இந்த மேடையில் நான் பேசணும்னு பேச மாட்டார். இங்கே என் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு பேசிட்டு தான் அவரோட ரசிகருக்கு பேசுவார். இல்லையே பார்க்கலையே, டைம் இல்லை எங்களுக்கு பார்க்கறதுக்கெல்லாம். சரி, ஆடியோஸ்லாம் கேட்டிங்களா? இல்லையே. சாங்ஸ் ஓகே, ஓரளவு கேட்குற மாதிரி இருக்குது. நான் தளபதியோட ஸ்பீச் எப்போவுமே மாசாக இருக்கணும். ஆனால் இந்த தடவை வந்து தளபதி அதிகமாக பேசலை, எல்லா ஸ்பீச்லேயும் பேசுகிற மாதிரி ஓரளவுக்கு கம்மியாக தான் பேசினார். பெரியவங்க சொல்லுவாங்க அறிவு உள்ளவங்க எப்பவுமே கம்மியாக பேசுவாங்க, ஆனால் தளபதியெல்லாம் எப்படி சொல்கிறது, எப்போ அவர் சொல்கிற ஒரு 1-2 வார்த்தைகளும் எப்பயும் மாசாக இருக்கும். விஜய் நல்லா தான் பேசினா போல, ஆனால் அது ஃபுல்லாக பேப்பரில் எழுதி கொடுத்தது, அதனால தான் பேசினேன், இல்லைனா பேசியிருக்க முடியாது. ஆனால் மற்ற ஆடியோ லான்ச்சோட இந்த தடவை கம்மியாக தான் இருந்தால பேசினார். ஆமாம் தல்ல, இப்போ எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் அவருக்கும் வந்துட போதுக்கு கொரோனா, அதனால தான் கொரோனா வைரஸ் பேசுறதே நன்றிங்க, அதனால தான் யாருமே எல்லாம் சேர்த்தாங்க வந்துட போகுது. அது இல்லாமல் பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த பொண்ணுக்கு ப்ரொடியூசர், அதனால எங்கே வச்சு பெருசாக பண்ண போகிறோம். நான் வந்து விஜய் ஃபேன் ஆக்சுவலாக கிடையாது, பட் ஆனால் எனக்கு பிடிக்கும்,
ஏன் பிடிக்குன்னா நான் வந்து சில ஒருத்தங்க கருத்து சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும், அது நல்ல கருத்தாக நம்ம இன்னும் ஏற்றுக்கணும். ஸோ நானுமே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நம்ம தளபதியை தான் இனிமேல் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாஸ்டரோட ஸ்பீச்சே வந்து நமக்கு ஒரு ஆடியோ லான்ச் என்ன சாங் மாதிரி தான் போச்சு. எப்போவுமே வருவாங்க வந்துட்டு நம்ம அவரோட ஆடியோ லான்ச்சை விட அவரோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃப்ராங்க்லியே நான் சொல்லணும்னா நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தளபதி மூவிலாம் ரொம்ப பார்த்தது கிடையாது, நான் தல ரசிகர் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரைட் நடந்ததுக்கப்புறம் ஓகே அவங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து வேலையில் இருந்தாலுமே வீடியோ கால் பண்ணி ஃப்ரெண்டோட இதுலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் நிறையா விஷயம்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஐம் ரியலி இன்ஸ்பயர்டு. நான் வந்து விஜய் சாருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் வந்து ஏன் வெயிட் பண்ணேன், அவர் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்றத நான் கேட்கணுன்றதுக்காக. நான் எதாவது பார்க்குறவங்க திட்டினா கூட நிறைய சான்சஸ் இருக்குது, நான் பார்க்க மாட்டேன் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். பட் நான் எப்போ அந்த ஆடியோ லான்ச் கேட்டேனோ அதுலேருந்தே ஐம் லிட்டர்லி இன்ஸ்பயர்டு. அவர் மூவியை போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்ற இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு அவரோட ஸ்பீச்சில் ரொம்ப இதாகிட்டேன். சூப்பர் சூப்பர் சிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹிட் ஆகுமான்னு வர தெரில. இந்த குட்டி ஸ்டோரிலாம் விட்டுருக்காங்க அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, வரும் மியூசிக் அனிருத் தானே மஜா பண்ணுவார். கொஞ்சம் ஏறகுமா நிறைய இருக்கலாம், அவர் தான் எப்பவுமே பிக்கப்போ குத்துனார் எல்லாருக்கும். அனிருத் இறங்குனது ஒரு பேக் டிராப்ன்றீங்க. கொஞ்சம் அந்த சந்தன மல்லிகை அதுவும் அதுவும் தப்பு தான் ப்ரோ, அது அவங்க கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணணும், அவருக்கு தெரியணும் என்ன பண்றது. கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆலிவுட் படத்துல இருந்து கொஞ்சம் திருவா போல மியூசிக் சேனல் அது ஹிட் ஆயிடுது எல்லாருக்கும். சேனல் ஒன்றும் இல்லை ப்ரோ, விஜயம் விஜயம் சூப்பர் தான் ப்ரோ. தளபதி வந்து தலையை பத்தி ஒரு மேட்டர் சொன்னார், என் நண்பர் அஜித் மாதிரி இந்த தடவை நான் கோட் போட்டுன்னு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன், நம்ம எப்பவுமே இந்த தளபதி தளபதின்னு ஃபேன்ஸுக்குள்ள சண்டை போடுறாங்க. அவங்களே இன்டெரக்டா நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கோம், நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க, நீங்களும் க்ளோஸா இருங்க, அப்படிதான் அவரோட இன்டெரக்ட் மெசேஜ் ஆச்சு. அதுல தளபதி வந்து ஸ்டேஜ்ல தலையை பத்தி பேசினார்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தேன், அது கடிச்சா ஒரே கேட்டார் பாத்தீங்களா, எனக்கு செட் ஆகுதா கோட் சூட்டு அப்படின்னு. எனக்கு அதை பிடிச்சிருந்துச்சு. இதில் அவங்களே நம்ம தான் தலை அச்சின்னு இருக்கிறோம், அவங்களா ஜாலியா நண்பர் அப்படி இப்படி பேசினுருக்குறாங்க. நான் பயங்கரமான தலை ஃபேனு, தளபதியர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டால் சும்மா கலாச்சின்னு தான் இருப்போம். இப்போதுலேருந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. சூப்பர் சூப்பர் தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு நல்ல சம்மதியான ஒரு விஷயம், எல்லா பீப்புள்கிட்டுமே வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அந்த ஒரு வேர்ட் சொன்னேன், என்னுடைய நண்பர் விஜய் அப்படின்னு சொன்னது பார்த்தா, நாங்கள் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸு தளபதி ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஸ்டேஜில் அவர் சொன்னது பார்த்தா நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்டு. அவர் ரொம்ப மெச்சூர்டாக யோசிக்கிறார். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஃபீல்டில் வந்து பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து தலை தளபதி ஃபைட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஆமாம், சோஷியல் மீடியாஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களோட ஃபைட்ஸ் ரொம்ப அதிகமாக போயிருந்தாரு. அது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து நாங்கள் வந்து அப்படி கிடையாது, என்னோடய ஃபேன்ஸ் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்வீட்டாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து என்னோடய நண்பர் அஜித் அவரே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நானும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், நீங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இப்போ வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய ட்ரால் வீடியோஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னா, இப்போ ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க மாதிரி பாட்டெல்லாம் வர போட ஆரம்பிச்சாங்க. இதை தான் அவர் எதிர்பார்த்தாரு. அது சரியான மேடை, சரியான நம்ம வந்து புஷ் பண்ணக்கூடாது இல்லையா. அதாவது நீங்கள் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே அஜித் சார் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், புஷ் பண்ணக்கூடாது. ஆனால் அது நேச்சுரலாக வந்துருச்சு. அது வந்து டக்குன்னு எல்லாருக்கும் பார்க்கவும் ஒரு பயங்கரமான ஒரு வைரல் ஆயிடுச்சு. அது நல்ல ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ நான் சொன்ன மாதிரி தான், தளபதி நான் வந்து தலை ரசிகராக இருந்தேன். என்னோட டீம்லேயே ஒரு 15 பேர் இருக்கும், நிறைய பேர் வந்து தளபதி தான் இருப்பாங்க. என்னதான் நாங்கள் வந்து இப்படி இருந்தால் இணைப்பிரியாதவங்களா இருந்தாலுமே தளபதியை பத்தி ஏதாவது சொல்றேன் அவனுக்கும் வந்துடும், தலையை பத்தி சொல்றேன் எனக்கும் வந்துடும். சும்மா என்ன சொல்ல பக்கத்து இருக்காரங்க சண்டை மாதிரி, கொலாடி சண்டை மாதிரி சண்டை போவங்களுக்குலாம் சண்டை வந்துடும். ஐம் ரியலி ஹாப்பி. நம்ம தளபதி வந்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் வந்து அப்படியே சிலுத்து போச்சு நமக்கெல்லாம், அப்படி ஒரு மூமெண்டா இருந்துச்சு. ஸோ இதே ஒரு வார்த்தையை வந்து சீக்கிரமே தலை எந்த ஒரு ஆடியோ லான்ச் எதுக்குமே வரமாட்டாரு. பட் ஏதாவது அப்படியே கேங்ல எங்கேயாவது பேசுறது லீக் ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நாங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனவே தளபதி ரசிகர்கள் எல்லாருமே தலையை பற்றி தப்பா நாங்கள் தான் பேசியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க எல்லாருமே. தலையும் தளபதியும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தால் படம் நல்லா இருக்கும். ஒரு படம் பண்ணுற மாதிரி, அப்படி படம் பண்ணுற மாதிரினா யார் டேரக்டராக இருக்கலாம்? யார் டேரக்டர்? டேரக்டர்னா ஏஆர் முருகதாஸ். நம்ம பார்த்தோன்னே பிளாக் கோட்டில் பார்த்தா யார் அது அப்படின்னு பார்த்தா தலையா தளபதியா அப்படின்னு எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது செம்மையாக இருந்துச்சு. அது அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அவர் வந்து நதி போல வாழ்க்கை அப்படின்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார், அதை நான் கூட சொல்லணும்னு நினச்சேன். அது செம்மத்தையாக பண்ணியிருந்தார். ஆனால் அது நதி போல போயிட்டுருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை, அது எங்கே யார் எங்கன்னா ட்ராப் ஆகிக்கலாம் அப்படின்ற சில விஷயத்தெலாம் செம்மையாக சொல்லியிருந்தாரு. சில பேர் வந்து ஸ்டோன்ஸ் போடுறாங்க, சில பேர் வந்து நதியை வர்ஷிப்லாம் பண்ணுறாங்கல்ல. ஸோ வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும். பட் நம்ம அதெல்லாம் தாண்டி போகணும்னு அவர் ஒரு ரொம்ப டீப்பான மீனிங் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக தான் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்ம பாட்டுன்னு போடும், யாரும் நம்மளை வந்து இது பண்ண மாட்டாங்க.
நம்ம லைஃப் தான், நம்ம எப்படி போகிற மாதிரி தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் கலாச்சாரம் அது, அது ரைட்டே கலாச்சாரம் அது, சீனா கலாச்சாரம். போன வாட்டி அவரோட ஸ்டோரி ஒன்று சொல்லும்போது அந்த ஸ்டோரியை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரால், பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. இது வந்து அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு பேசினார், இங்கேருந்து எடுத்துகிட்டு பேசுறாரு. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. யார் எல்லாரும் ஓன் கண்டென்ட்லாம் பேசணுமா அதில் அது யார் பேசுகிறான்னு முக்கியம் இருக்குது. உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் பேசி ரீச் ஆனாலும் அதை நான் பேசி ரீச் ஆனாலும் நாலு பேருக்கு போய் சேரணும், அதுதான் மெயின் விஷயம். கேட்காடிமே நான் சொல்லியிருப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நதி போல், ஏன்னா நம்ம ஒரு தண்ணி போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம கள்ள தூக்கி போடுறோம், போட்டாலுமே அது போயிட்டு தான் இருக்கும். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இப்போ வந்தது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறமே அவர் வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் மீண்டு வந்துட்டு அவர் அவரோட பொசிஷனில் வந்து நிற்கிறாரு. ஸோ நமக்குமே வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ கேர்ள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ள்ஸுக்குமே வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் நினச்சிட்டு வீட்டிலே இருந்துட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் இதாகவும் போயிடும்ல. அப்படி இல்லாமல் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அவர் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்றது தான் அவர் நதி போல் ஓடிட்டுரு அப்படின்னு சொன்னார். ரியலி நைஸ். இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஈஸி கிடையாது, உங்களாலும் முடியாது என்னாலும் முடியாது. இந்த இடம் வரணும்னா ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் ஃபைட் பண்ணி வரணும். அந்த இடத்துக்கு வந்து நிற்குன்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தகுதியான ஆள் ஒரு விஷயம் சொல்லும்போது அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அதாவது இப்படிலாம் பண்ணால் மட்டும்தான் வர முடியும். உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். உங்களை வந்து நிறைய பேர் அசிங்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் நிற்கணும் அப்படின்றத அவர் ஃபேன்ஸுக்கு ஒரு வெல்விஷராக, ஒரு நண்பராக, ஒரு அண்ணனாக என்ன சொல்லணுன்றத நாளையில் என்ன சொல்கிற ரொம்ப பேசல. ஆக்சுவலாக அவர் நான் நிறைய எக்ஸ்பெக்ட், மற்ற ஆடியன்ஸில் கூட அதிகமாக பேசியிருப்பேன், இந்த ஆடியோ லன்ச்சில் அவர் ரொம்ப அதிகமாக பேசலை, லிமிட்டடாக தான் பேசினார். இல்லை அதுதான் என்ன அப்படின்னா, அவர் வந்து நிறைய காயப்பட்டிருக்காரு உள்ள. ஏன்னா போன வாட்டி பேசுனதுனால இந்த வாட்டி தேவையில்லாத ரைட்ஸ். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்றனால நிறைய பேசலை. அதான் சொன்னார்ல, உண்மையாக இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் உண்மையாக இருக்கணும்னால அந்த ஒரு விஷயத்தினால அவர் கரெக்டாக முடிச்சிட்டார். எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வச்சுருக்கேன். அந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் நதி போல் போயிட்டுருக்கேன், என்னுடைய கோல் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்குறேன். அந்த இடத்துல இறங்கிட்டு அதுக்கு மேற்கொண்டு அந்த நதி போயிட்டே இருக்குது. எனக்கு மட்டுமே அது சொந்தமானது இல்லை அந்த நதி, மற்றவங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு பீப்புள்ஸுக்குமே எல்லாத்துக்கும் சொந்தமானது நதி அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொன்னார். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. தளபதி நல்லவரா கெட்டவரா? நம்ம யாரையும் எப்படி சொல்கிறது, ஜட்ஜ் பண்ணுறதா இல்லை. அருமையான கொஸ்டின். உண்மையிலே பார்த்தோன்னா யங்ஸ்டர்ஸில், நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸில் பார்த்தனா உண்மையிலே நல்லவருன்ற ஒரு கிரேடில் தான் எல்லாமே பார்க்குறோம். நல்லவர் தானே, அவருக்கு அவருக்கு தான் குறைச்சலு. நல்லவர் தானே அவர் பார்த்தா உங்களுக்கு, உங்களுக்கே எப்படி தெரியும், மூஞ்ச பார்த்தே தெரியும். சிலை பார்த்தா மூஞ்சி திருட்டா திருடனா இல்லைன்னு, பால் மூஞ்சினா அதுதானா அப்படி சொல்லலாம். பால் மூஞ்சா தளபதி மட்டும் தான். விஜய் ஃபேன்லாம் இருக்குது, அவங்களும் நல்லது தான் செய்கிறாங்க. சாப்பாடு தர்பூஷணி அதெல்லாம் கொடுத்தாங்க பசங்க சொன்னானுங்க. அதாவது பொத்தனி நல்லவர் தான் தோணுது, அவ்வளோதான். நல்லவர் தான் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் நல்லவரா கெட்டவரானா அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் உத்தமம் கிடையாது. அவர் ஒன்றும் அவ்வளோ கெட்டவரும் என்ன சொல்கிறேன், நம்ம அந்த தகுதியை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அடுத்தவன் நல்லவனா கெட்டவனான்றதை நம்ம அதுக்கப்புறம் போய் எட்டிட்டு பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? தளபதி நல்லவரா கெட்டவரெல்லாம் எங்களுக்கு தெரியல, பட் அவர் வந்து ரொம்ப ஹியூமனிட்டியோட உள்ளால ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க வந்து குரல் தருவாங்க. நம்ம இந்த எப்படி சொல்கிறது, இந்த ப்ரொடெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா அவர் வந்து வெளியே வந்தால் ஃபேன்ஸ்லாம் வந்துடுவாங்க சொல்லி அவர் மாஸ்க்லாம் போட்டு வந்தார். அதோட ரொம்ப அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. இஸ் ஆப்வியஸ்லி வெரி குட், ஜெனியூனாக சொல்கிறேன். எல்லோரும் நல்லவங்க தான், ஒரு ஒரு ரெண்டுக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும். தளபதினா நல்லவர் தான், நீங்கள் யாரை கிடையாது நல்லவர் தான் சொல்லுவாங்க. தளபதி நல்லவரா கெட்டவரா தானே தலை கேட்டேன், நல்லவரா தலை. அவர் வந்து நல்லவங்களுக்கு நல்லவர், கெட்டவரு கெட்டவர். இல்லை அந்த ஈஸியாக ரைடு ஒன்று நடந்தது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ பொதுவாகவே இப்போ நான் நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் இதில், நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கோம். நீங்கள் வந்து என்ன விட இவன் என்ன நீ மட்டும் ஜாஸ்தியாக படிப்படியாக வளர்ந்துட்டு போயிட்டுருக்கா, இவனுக்கு அது என்ன பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கும், இவன் ஏதாவது தப்பு பண்ணுறானான்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாச்சும் இதாக இருக்கும் கடுப்பாக இருந்துச்சுன்னா நாங்களே உங்களை வந்து இவங்க வீட்டில் போய் ரைட் பண்ணுங்கள், இவங்களுக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க அப்போ அப்படியே உங்களை அடக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. ஆனால் ஸ்டேட்மெண்ட் கூட அதுதானே வந்துச்சு, நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரைடுங்கிறது வந்து சும்மா போய் செக் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து கிளியர், எல்லாமே நார்மலாக இருக்குது, கிளியராக தான் இருந்தது. ஆமாம். அப்போ இது எவனோ வந்து கோத்து விட்டுருக்குறான்றீங்க? ஆமாம் ப்ரோ, கோத்துதான் விட்டுருக்கிறான் ப்ரோ. பிள்ளைக்கு பசங்கண்ணா வரது வந்துப்பாங்க, காசு இப்போ எங்கிட்ட காசு வந்துச்சிங்க வந்து காசு கேட்பாங்க, காசு கொடு காசு கொடு. நான் கொடுக்க மாட்டேன்னா நீங்கள் வந்து என்ன பொழுது திட்டு தான் பார்ப்பீங்க. அதான் பார்த்தாங்க காசு கிடைக்குமா, எனக்கு கிடைக்காம போயிட்டாங்க அவள் தான் முடிஞ்சு போயிடுச்சு.
இதான் அவங்க கதை, மற்றபடி எதுவுமே இல்லை. அதான் சொன்னார்ல, நதி போல நம்மள வணங்குறவங்களா இருப்பாங்க, எதிர்க்கிறவங்க வந்து அவர் எதிர்க்கிறவங்க. ஓகே, பயப்படுறாங்க அவள், பயப்படுறாங்க அவர். நல்லவரா இருந்தா நல்லவர், கெட்டவரா இருந்தா கெட்டவர, ஆளுங்க வருவாங்க அவரு. ஓகே ஓகே தல, சூப்பர் சூப்பர் தல. கட்சியில வரவனால பாத்துக்கோங்க, நான் வந்தா என்ன கதை வரப்போ. ஏன் தல கட்சியில வரக்கூடாதுன்ற? அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க, இல்ல ப்ரோ, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா கரெக்டா இருப்பாங்க. இவரு இதுனா இவரு இதுதான், சும்மா ரெண்டு நாள் மூணு நாள் பாக்கலாம், வரலாம். அவர் தனிப்பட்ட அவரே கவர் பண்ணுவாங்க, வந்து கவர் பண்ணி அவங்க சைடு ஏற்றுப்பாங்க, அவர் மாறிடுவார். ரைட்டு வந்தாங்க பார்த்தினா, அவர் நிறையா பார்த்தினா ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு, நிறையா ப்ரோக்ராம்ஸ் அந்த மூவிஸ் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. சம்படி ஒன்ஸ் பார்த்தா அப்படின்னா தேவையில்லாமல் அவர் மேலே ஒரு கொஸ்டின்ஸ் போயிருக்கலாம். ஸோ அதனால கூட வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பற்றி முழுசாக விஷயம் எனக்கு தெரியல, தெரியல ப்ரோ. சரி, இல்லை கவர்மெண்ட் இது பண்ணி எடுக்கிறாரு மூவிலாம், அது மாதிரி கவர்மெண்ட்டை தப்பாக பேசுகிற மாதிரி, அதனால ரைடு எடுக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் அவர் வீட்டில் ஒன்றுமே கிடைக்கலன்ட்டு திரும்பி வந்துட்டாங்களே. தெரியல, எத்தனை படம் எடுக்கிறாங்களே, அவங்களே சேஃப்டி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்களா? சொல்றீங்க, ஆமாம், அவங்க தான் கத்துறதே நமக்கு, சேஃப்டிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க தலை அவங்கலாம். தளபதி நல்லவரா கெட்டவரா? தலை இல்லை, நல்ல மனுஷன் தான் தலை, அதை ஒன்றும் சொல்ல முடியாது. தெரியும் நல்லவரா கெட்டவரான்னு, பழகாமல் எப்படி நல்லவரா கெட்டவரா? இப்போ நான் கேட்குறேன், நல்லவரா கெட்டவரா? லாக் ஆகிட்டேன் லைட்டா, தெரியலையே நடிக்கிறதே எனக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம உண்மையா இருக்கணும்னா சில இடத்துல ஊமையா தாங்க இருந்தாகணும். சோ கில் தம் வித் யுவர் சக்சஸ், பரி தம் வித் யுவர் ஸ்மைல். Thank you for watching us. Like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு ஈவல் ஃப்ளோ சேனல். கூட அந்த பெல்லும் ஓகே.